हेलो फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல சின்ன பூவா பூக்கற ரோஜா செடிக்கு பெரிய பூ பூக்கிறதுக்கு என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்க, ஏற்கனவே இப்போ நல்லா அடுக்கா தான் பூத்திருக்கு. சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம பெரிய பூ பூக்கணும்னா ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டால் பெரிய பூ தான் பூக்கும்னு சொல்லியிருக்கோம். வெஜிடபிள் வேஸ்ட்டு, வெங்காயம் தூள் இந்த மாதிரிலாம் நம்ம சாயலுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக பெரிய பூ பூக்கும். கூடவே நம்ம வந்து அது அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் மக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம காலையில் டீ போடுற வேஸ்ட் இருக்கும், அந்த வேஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நம்ம காலையில் கூட செடிக்கு விடலாம். அந்த மாதிரி விடும்போது சூப்பராக ஃப்ளவர் வந்து பெருசாகும், அதாவது மொட்டு பெருசாகி பூ பூக்கும் பெருசாக. நம்ம எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கணுன்னா கூட மாற்றி மாற்றி, இப்போ நம்ம வந்து இப்போ 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்குவேன். அதாவது ரொம்ப அதிகமாக இது திக்காக கொடுத்தாலும் ஒன்றாகாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் டீ எடுத்துக்கிறோம். இது வந்து டீ வேஸ்ட்டு பாருங்கள், டீ வேஸ்ட்டு வந்து நான் டீ அப்படியே இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் ஊற வச்சுக்கேன். காலையில் டீ போட்ட வேஸ்ட்டு ஈவினிங் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி திக்காக இருக்குது. இது வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி தான் அப்படியெல்லாம் எந்த கணக்கும் இல்லை. நம்ம திக்காக ஊற்றினாலும் எதுவும் ஆக போகிறது இல்லை, நல்லாவே பிளான்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம 1/2 கிளாஸ் இருக்கும், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வாட்டர் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துடணும். இந்த டீ வேஸ்டோட நம்ம கொடுக்கணும். இந்த டீ வேஸ்டோட கொடுத்தாதான் செடிக்கு ரொம்ப நல்லது. திருப்பி 1 கிளாஸ் நம்ம அந்த கசி எல்லாம் உள்ள போற மாதிரி டிகாஷன் நம்ம திருப்பி விடுறோம். இதுக்கு எந்த அளவு ரொம்ப வச்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் நீங்கள் இந்த மாதிரி டீ வேஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கலந்துட்டு ஊற்றிட்டு திருப்பி பிளெயின் வாட்டரு 1 கிளாஸ் விடணும். அப்படி விடும்போது பிளான்ட்டில் பெரிய பூக்கள் வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த தளிர் வந்து பசுமையாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வரும். இலையெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக பூ பூக்கும். இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பூத்துருச்சுன்னா 3வது நாள் நீங்கள் கட் பண்ணோம், அப்போ தான் இப்போ நம்ம வேஸ்ட்டு டீ வேஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 3வது நாள் இப்போ நாளைக்கு கூட நம்ம கட் பண்ணிடலாம். நாளைக்கு கட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது, சீக்கிரமாக தள்ளிடு வர ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் கொஞ்சமாக இந்த மாதிரி சாயலுக்குள்ளே சேர்த்துக்கணும். வேப்பம் புண்ணாக்கு நல்லா தள்ளிடு வரும், சாயலுக்குள்ளெல்லாம் ரொம்ப பூச்செல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதாவது வேப்பம் புண்ணாக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும், நீங்கள் 10 ரூபா கொடுத்தா கூட கொஞ்சம் நிறைய தான் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம செடி சுற்றி தண்டு கிட்ட போடாமல் இந்த மாதிரி செடி சுற்றி போட்டுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அப்பவும் பிளான்ட்டு நல்லா வளரும், பூச்செல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். சிவப்பு கலரில் தளிர் போட்டு நம்ம டீ வேஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், நல்ல பெரிய பூக்களாக பூக்கும். இப்போ இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி எரு கொடுக்குறோம், டீ தூள். திருப்பி ஏதாவது எரு கொடுக்கணும்னா 15 டேஸோ 10 டேஸ் கழிச்சு கூட நம்ம வேறு எருவெல்லாம் கொடுத்துக்கலாம். அதாவது மாவு தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம், 1 வீக் கழிச்சு கூட மாவு தண்ணி விடலாம், ஒன்றும் ஆகாது. மாவு தண்ணி வந்து எப்படின்னா புளிச்ச மாவாக இருக்கணும். இப்போ தோசை மாவு வச்சுருப்பீங்க, அது புளிச்ச மாவாக இருந்ததுன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 ஸ்பூன் கலந்துட்டு செடிக்கு விட்டுக்கலாம். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு கிளாஸு ஒரே டைமுக்கு விட்டிங்கன்னா நல்லா பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது ரோஸ் பிளான்ட்டில் நிறைய பூக்கள் வரும், பெரிய பூக்களாக பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.